நண்பர்களே, நாம் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், கேட்பதை தரக்கூடிய பத்ரகாளி தியான மந்திரம். தியான மந்திரங்களை பொறுத்தவரை அனைத்து தெய்வங்களுக்குமே தியான மந்திரங்கள் உண்டு. தியான மந்திரங்களுக்கும் மற்ற மந்திரங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. உதாரணமாக, நீங்கள் ஒரு பத்ரகாளியுடைய தியான மந்திரத்தை கொண்டு தினந்தோறும் தியானம் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னு வச்சுக்கிறோம். மற்ற துஷ்ட சக்திகளுடைய பார்வைக்கு உங்களுடைய ரூபம் பத்ரகாளியாக காட்சி தரும். புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு பேய் பிசாசு துஷ்ட சக்திகளுடைய பார்வைக்கு உங்களுடைய உருவம் வந்து பத்ரகாளி போல் காட்சி கொடுக்கும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் போய் ஒரு துஷ்ட சக்திகள் இருக்கக்கூடிய வீட்டில் காலடி எடுத்து வச்ச உடனே துஷ்ட சக்திகள் விலகி ஓடி போயிடும். அதாவது நம்முடைய சொருவமே பத்ரகாளியாக காட்சி கொடுக்கும். இப்படி நம்முடைய சொருவம் ஒரு தெய்வ சொரூபமாக மாறும்போது நமக்கு ஏதேனும் எதிரிகள் வந்து தீங்கு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பத்ரகாளிக்கு தீங்கு நினச்சா என்ன நடக்குமோ அதே போல தான் அந்த எதிரிக்கும் நடக்கும். அதே போல் நாம் எந்த தெய்வத்துடைய தியான மந்திரத்தை தியானிக்கிறோமோ அந்த தெய்வத்துடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளேயும் வர ஆரம்பிக்கும். இப்படி இந்த தெய்வீக தியான மந்திரங்களை தொடர்ந்து பிரயோகம் பண்ணக்கூடியவங்க எந்த விதமான மந்திரங்களையுமே சித்தி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்முடைய சொருவமே அந்த தெய்வத்துடைய சொரூபமாக மாறும். அப்போ எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்கள் பத்ரகாளியை நினச்சிட்டு நம்பிக்கையோடு ஊதி எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னாலே சரியாகி போயிடும். அஷ்டகர்ம விஷயங்களுக்குமே எந்த விதமான மந்திரம் சொல்லத்த வேண்டியில்லை, மந்திரங்கள் ஜபிக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு விபூதி எடுத்து கொடுத்தாலே சரியாகி போயிடும். ஒரு உடம்பு சரியில்லை, இல்லை ஒரு பேய் விசாசு கொள்ளாராக இருக்கட்டும், இல்லை வேறு எதுவும் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்கள் கையில் ஒரு விபூதி எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னாலே சரியாக போயிடும். அதே போல் ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கிறோம். அந்த வீட்டில் வந்து செய்வினை ஏதோ ஒரு துஷ்ட சக்தி, இது போல் ஒரு துஷ்ட சக்தி ஏதாவது ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கிறோமே, உங்களுடைய ஆள் மனசு அதை உணரும். உங்களால் ஏதோ இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இது மாதிரி தியான மந்திரங்களை ஜெபிச்சுட்டு வரும்போது ஒரு வீட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா, அங்கே ஒரு செய்வினை இல்லை ஏவலோ இல்லை வேறு ஏதேன்னு ஒரு துஷ்ட சக்திகள் இருந்தாலும் அதை உங்களால் உணர முடியும். அதே போல் ஒரு தெய்வங்கள் அங்கே இருந்தாலும் அதையும் உங்களால் உணர முடியும். சரிங்களா? இதை எப்படிப்பா உணர்றது, அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் வரும். ஏன்னா புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு விஷயங்களை சொல்லி கொடுக்கும்போது தான் அது வந்து தெரியும். அதாவது இப்போ கோவிலுக்கு போனீங்கன்னா நல்லா பாசிட்டிவாக உணர்வீங்க, கொஞ்சம் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக உணர்றீங்க இல்லையா? அதுதான் தெய்வ சக்தி இருப்பதற்கு உண்டான ஒரு அறிகுறிகள். ஒரு வீட்டுக்கு போனாலும் அதே போல் உங்களை சந்தோஷமாக ஒரு உணர்றீங்க அப்படின்னா ஒரு தெய்வ சக்தி அங்கே இருக்குன்னு அர்த்தம். இதே உங்கள் மனசு சலனப்படுது அந்த இடத்துல, ஏதோ ஒரு உங்களால் ஃப்ரீயாக இல்லை, ஏதோ மனசு ஏதோ சலனப்படுது, கொஞ்சம் அந்த மூச்சு கட்ட கொஞ்சம் உடம்புலாம் கொஞ்சம் வைப்ரேஷன் ஆகுது போல் ஒரு உணர்வு, இது போல் கொஞ்சம் மனசு சலனப்படுது அப்படின்னா அந்த இடத்துல துஷ்ட சக்திகள் இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல் ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது பள்ளி சத்தம் முடிச்சு அப்படின்னா வேறு எதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறவனா, 100% குலதெய்வம் அங்கே இருக்குது அப்படின்னு நல்லா உறுதிப்படுத்திக்கலாம். அதே போல் இந்த தெய்வீக தியானம் என்பது அபரிவிதமான சக்திகளை நமக்கு தரக்கூடியது. ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தெரில. ஏன்னா யாரை பார்த்தாலுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குறி சொல்லக்கூடிய மந்திரம், ஒரு காளியுடைய வசிய மந்திரம் இப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த தியான மந்திரம் அதை விட சக்தி வாய்ந்தது, அபரிவிதமான சக்திகளை தாமாகவே தனக்குள்ளே தரக்கூடியது அப்படிங்கிறத யாரும் உணர மாட்டேங்கிறாங்க. இது வந்து எல்லா தெய்வங்களுக்குமே தியான மந்திரங்கள் இருக்குப்பா. சரிங்களா? இப்போ காளியுடைய தியான மந்திரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டகர்ம விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணாலும் வேலை செய்யும். இப்போ விநாயகரோட இது மந்திரம் போன இடமெல்லாம் மதிப்பு மரியாதை இருக்கும், நல்லா எல்லா விஷயங்களையும் உடனே புரிஞ்சுக்கொள்ள தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும், முக விஷயம் உண்டாகும், மற்றவங்க மதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முக விஷயம் அப்படிலாம் இருக்கும். இதே போல் ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே தியான மந்திரங்கள் இருக்குப்பா. இப்போ பத்ரகாளிக்குரிய தியான மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ரீம் பத்ரகாளி நம. இந்த மந்திரத்தை எப்படி நீங்கள் பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பூஜை அறையில் பத்ரகாளியுடைய படத்தை வச்சு அரளி புஷ்பம், அரளிப்பூக்கள் இருக்குல்ல, செவ்வரளிப்பூ கடைகள் எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? அரளிப்பூ, அந்த அரளிப்பூ மாலை கட்டி கொண்டாந்து
இல்லை செம்பருத்தி பூ, அரளிப்பூ, இந்த சிவப்பு ஒன்றப்பூ எதாக இருந்தாலும் அதை மாலை கட்டி கொண்டாந்து பத்திராளிக்கு ஃபோட்டோவுக்கு இதொன்னி ஒரு தீபம் ஒன்று ஏற்றுங்க. தீபம் பார்த்திங்க அப்படின்னா ஐவகை எண்ணெயில் தீபம் ஏற்றுறது சிறப்பு, சரிங்களா? இல்லை அப்படின்னா நெய் தீபம் ஏற்றலாம், சரிங்களா? இதுபோல் ஒரு தீபம் ஒன்று ஏற்றிட்டு வந்து அந்த தீப ஒளிக்கு முன்னாடி நீங்கள் அம்மந்து பூஜையெல்லாம் முடிச்சுருங்க. ஃபஸ்ட்டே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு ஒரு அரை முழுக்க நிறைஞ்சிருக்கிற மாதிரி போடுங்க. போட்டுட்டு அந்த தீப ஒளிக்கு முன்னாடி உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிங்க. இது போல் தியான மந்திரங்களை உச்சரிக்கும் போது நீங்கள் வந்து உடற்கட்டுலாம் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, சரிங்களா? கண்களை மூடிக்கிறங்க, தரையில் ஏதாவது ஒரு விரிப்பு விரிச்சுக்கிறங்க. இல்லை அப்படின்னா கோணி சாக்கு இருக்கு இல்லையா, அந்த கோணி சாக்கை நூல் சாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தரையில் விரிச்சுக்கிறங்க. அதன் மேலே நீங்கள் உட்காந்துக்கிறங்க. அந்த விளக்குக்கு முன்னாடி பத்ரகாளியை மனமார வணங்கிட்டு மனசில் பத்ரகாளியை கற்பனை பண்ணி கொண்டு கண்களை மூடிக்கொண்டு வேறு எந்த விதமான சிந்தனையுமே இல்லாமல் பத்ரகாளியை மட்டுமே நினச்சி தியானத்தில் அமர்ந்து தியான மந்திரங்களை சொல்ல ஆரம்பிங்க. அதே போல் தியான மந்திரங்களை கடகடகடன்னு சொல்லவே கூடாது, சரிங்களா? பொறுமையாக நிறுத்தி நிதானமாக சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏதோ ஒரு உணவை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கிறோம். அந்த உணவை டக்கு 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 டக்குன்னு அள்ளி வாய்க்குள்ள முக்கி முழுங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதோடய சுவை உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்கள்? அதோட சுவை உங்களுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. அதே உணவை வந்து வாயில் போட்டு மென்று நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட சுவையை உங்களால் உணர முடியும். அதே போல் தான் தியான மந்திரங்களும், சரிங்களா? ஒவ்வொரு பீஜமாக நீங்கள் உச்சரிக்கும்போது அந்த பீஜத்துடைய சக்தி, வைப்ரேஷன், இது அனைத்துமே உங்கள் உடம்புல உருவாகணும். ஒவ்வொரு பீஜத்துக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த வைப்ரேஷனை ஓம் அப்படி சொன்னோம்னாவே அந்த ஓம்ங்கிற வைப்ரேஷன் நம்ம உடம்புக்குள்ளே உருவாகும், சரிங்களா? ஓம் அப்படின்னா அவ்வளோதான், சரிங்களா? ஓம்னு சொல்லும்போதே அந்த வைப்ரேஷன் உடம்புல உருவாகும். அதே போல் ஒவ்வொரு பீஜமாக நிறுத்தி நிதானமாக அதோடைய சக்தியை உணர்ந்து நீங்கள் மந்திரமாக சொல்லணும். ஒரு மந்திரம் சொல்கிறதுக்கு நேரமானாலும் சரி மெதுவாக நிறுத்தி நிதானமாக சொல்லுங்கள். அதன் பிறகு உடனே அடுத்த மந்திரத்தை சொல்லாமல் ஒரு சிறிது இடைவெளி விட்டு அதற்கடுத்து அடுத்த மந்திரத்தை சொல்லுங்கள். மந்திரம் சொல்லும்போது எண்ணாதீங்க. சில பேர் 108 உருவம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக உட்காந்து எண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அது வந்து எண்ணிக்கையில் உங்களுடைய மனசு போயிருமே தவிர மந்திரத்தில் உங்களுடைய மனசு லயிக்காது, புரியுதுங்களா? அதனால் மந்திரங்களை, தியான மந்திரங்களை உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்காதிங்க, சரிங்களா? நீங்கள் எவ்வளவு வேணுமானாலும் சொல்லலாம். எனக்கு வந்து 108 முறை தான் சொல்லணும் அப்படின்லாம் இல்லை, எவ்வளவு வேண்டுமானாலும் மந்திரத்தை சொல்லலாம். அதனால் பத்ரகாளியை மட்டும் மனசில் நினைங்க, எண்ணிக்கையை மனசில் நினைக்காதீங்க, சரிங்களா? ஆனால் தியான மந்திரங்களை ஜபிக்கிறதுல ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, தியான மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்தோம் அப்படின்னா நம்ம சொருபமே அந்த தெய்வத்துடைய சொருபமாக மாறும் அப்படின்னு. அப்போ நம்மளுடைய மனசு சுத்தமாக இருக்கணும், சரிங்களா? நம்மளுடைய மனசு சுத்தமாக இருக்கணும். நீங்கள் வந்து அசைவம் சாப்பிட்ற உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சாப்பிட்லாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சைவமோ அசைவமோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சாப்பிட்லாம். அதிகப்படியான உணவு எடுத்துக்கிறாதீங்க. உங்கள் உடம்புக்கு தேவையான உணவை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ரொம்ப அதிகப்படியான உணவை நீங்கள் எடுத்துக்கிறாதீங்க. எந்த ஒரு தியான தெய்வீக தியான மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணும்போதும் உங்களுடைய மனசு எப்போதுமே சுத்தமாக இருக்கணும். மனசு சுத்தம் இல்லாமல் அலைபாஞ்சிச்சு, தவறான சிந்தைகள் மேலே, பாவ காரியங்கள் மேலே அலைபாஞ்சிச்சு அப்படின்னா மந்திரம் ஜபிக்கிறதுல எந்த விதமான பலனும் இல்லை, மேற்கொண்டு பின் விளைவுகளும் வரும், சரிங்களா? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பத்ரகாளியுடைய தியான மந்திரம். இது எப்படி பிரயோகம் பண்ணுறதும் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். தியான மந்திரங்களை பிரயோகம் பண்ணுவதால் என்னென்ன நன்மைகள்லாம் உங்களுக்கு உண்டாகும் அதையும் நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.